வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் இன் த டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஹியர் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ஸோ வேரியஸ் எக்ஸாமினேஷன் போர்டில் கண்டிப்பாக பண்ணுவோம். சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ, ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலனா ஐ கேன் கோன் டு செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கீ பாயிண்ட்ஸ் அண்ட் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் இன் த டிஆர்பி எக்ஸாமினேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதில் கேட்ட கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ ஷிப் வில் சிங்க் இஃப் இட் டஸ் நாட் டிஸ்பிளேஸ் த வாட்டர், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்தா தான் யுவர் வெயிட். சரியா? ஹியர் வி ஆர் கோயிங் டு இட் சுட் ஈக்குவேட் வித் யுவர் வெயிட். அப்போ தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃப்ளோட்டிங்காக இருக்கும். சாரி, அப்போதான் வந்து எ சிம்பிள் சிங்க். சரியா? ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்பிளேஸ், வாட்டர் வந்து ஈக்குவலாக வந்து வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்பிளேஸ் ஆகலைன்னா இட் இஸ் கோயிங் டு சிங்க். அப்படின்னா தான் ஸோ வந்து ஃப்ளோட்டிங் அந்த கண்டிஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல் தான். சரியா? டிஸ்பிளேஸ் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு த ஓன் வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் மெயின். ஸோ நெக்ஸ்ட், எஃப் யுவர் பாடி இஸ் இன் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டா சென்ட்ரிக் ஹைட் சுட் பி யுவர் பாசிட்டிவாக இருக்கணும், அதான் எழுதியிருப்போம். கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கும், அதே தான் சேம். இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் தான். சரியா? ஸோ அந்த ஸ்டோன் வெயிட் 392.4 நியூட்டன் இன் ஏர், ஸோ இன் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ், ஸோ டைரெக்டாக கேட்டிருக்கு. ஸோ வாட்டர் டிஸ்பிளேஸ்டு வேணும்னா, ஸோ வெயிட் ஆஃப் த ஏர் மைனஸ் வாட்டர் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஏர் வந்து தெரியும், 392.4 மைனஸ் 196.2 ஆக்சுவலாக அது இன்டு டூ போட்டாலும் இது வந்துடும். சரியா? ஸோ இப்போ ரிமைனிங் வந்து அப்போ இதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அதில் டபுள் டைம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். So 196.2, option B, direct answer. So next, the horizontal cylinder half filled with fluid having an acceleration of 10 meter by second square, the gravitational forces are negligible, the free surface of the liquid will be, so free surface in the should be in the vertical direction. சரி, so vertical தான் இருக்கணும். Option C, the floating body will be in the unstable பே கேட்டிருக்காங்க. ஸோ அன்ஸ்டேபிள்னா அது அப்படி நம்ம படிச்சதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்துக்க வேண்டியது. ஸோ மெட்டா சென்டர் வச்சு கொடுத்துருக்கா, அப்போ மெட்டா சென்டர் பிலோவாக இருக்கணும், அவ்வளோதான். பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டிஎன்பிசி 2019 கேட்டால் தான். ஸோ என் பாடி இஸ் இன் த இம்மர்ஸ்ட் இருக்கு, இப்போ த்ரூ விச் த ரிசல்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த லிக்யூட் மேபி டேக்கன் டு ஆக்ட் இன் த யுவர் சென்டர் ஆஃப் பயன்சி ஃபோர்ஸ். சரியா? ஸோ சென்டர் ஆஃப் பயன்சியில் தான் இவர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதை தான் வந்து பார்த்துருந்தோம். எந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மெட்டாசென்ட்ரி ஹைட் டிஎன்பிஎஸ்சி 2008 கேட்டது. ஸோ ஹைட் ஆஃப் யோ ஃப்ளோட்டிங், ஸோ வந்து என்ன பார்த்துருந்தோம்னா இவர் மெட்டாசென்ட்ரி ஹைட்னா இவர் ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் ஞாபகம் வச்சிருந்தோம். ஜி இஸ் யுவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இவர் மெட்டாசென்டர். ஸோ மெட்டாசென்டருக்கும் இவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். மெட்டாசென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மெட்டா ஆப்ஷன் சி. So these are the questions asked in the TNPSC examination. So next we will see the different state public service commission la ketta related to buoyancy flotation questions paapom. So the metal piece having density exactly equal to the density of the fluid is placed in the liquid. So the metal piece will be see undu wholly submerged a irukum. Seriya? So ulla mungi irukum but undu bottom varaikku poi irukadu. So metal piece having a density, seriya? Or metal undu water undu perugu, seriya? ஸோ இந்த மாதிரி வாட்டர் இருக்கு. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் யுவர் ஃப்ளூயிட் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இயர் மெட்டல் பீஸ், அதான் மெட்டல் பீஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து ஃபுல்லாக முங்கின மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் நாட் கோயிங் டு த டாப் பாட்டம் வரைக்கும் போகாது. சரியா? பட் வந்து ஃபுல்லாக முங்கி தான் இருக்கும். சரியா? இதான் ஹோலி இம்மர்ஸ்ட். ஸோ வென் இந்த கண்டிஷன் வந்து இப்போ என்னென்னா இவர் ஃப்ளூயிடும் அதோட டென்சிட்டியும் இவர் ஆப்ஜெக்டோட டென்சிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கீ பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. So when your body floating in a liquid is given a small angular displacement, it stands oscillating about a point. So in the point gaana, so adu padichiruka or meta center and diagram la paathirpom. Seriya? So or point gaaga vandu it is going to rotate. So in the point apart rotate aagumna and the point per da your meta center appo nadakkum. Seriya? Floating body la vandu and diagram second diagram la kaatirpom, adu vandu in the point apart it is going to make the angular displacement. So adukku center point da or meta center. So next, a body floating in a liquid is said to be in the neutral equilibrium if its meta center. So neutral na enna arthana rendu me coincide aganum. So coincide with its center of gravity, avladan. So when your body immerses in a fluid, the buoyant force experienced by it is proportional to the
ஒரு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ், எவ்வளோக்கான வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அதுக்கு வந்து இப்போ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் பயன் ஃபோர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ பயன் ஃபோர்ஸ் வந்து லாஸ்ட்டு சரியா டிஸ்பிளேஸ்டு இது பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம், ஜி இன்டு வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் வாட்டர். ஸோ இதே ஒரு பயன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் சரியா. ஸோ விச் இஸ் ப்ரொபோஷனல் டு த ஃப்ளூயிட், வால்யூம் வந்து இப்போ எவ்வளோ தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃப்ளோட்டிங் பாடி வில் ரிமைன் இன் த ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் சோ லாங். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு இப்போ கேட்டிருக்காங்க, மறுபடியும் அதே தான் சேம் கொஸ்டின். மெட்டா சென்டர் வந்து ஸோ எபோவாக இருக்கணும் சென்ட்ரா கிராவிட்டிக்கு, ஃப்ளோட்டிங் பாடிக்கும். ஸோ சென்ட்ரா பயான்சி, ஸோ சென்ட்ரா பயான்சி வந்து எந்த இடத்துல ஐட்டாக பார்த்தோம்னா சென்ட்ராய்டாக தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளூயிடு சரியா. சேம் கொஸ்டின் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அதே தான் கேட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஏ பாடி வெயிட்ஸ். ஸோ அதே தான் இது இந்த சேம் ப்ராப்ளம், பட் ஆனால் இங்கே என்ன வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ப்ராப்ளத்தில் அந்த டிஸ்பிளேஸ்டு வாட்டர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், வெயிட் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 196.2 இந்த ரெண்டே மைனஸ் பண்ணி இப்போ இதான் ப்ரீவியஸ் இதில் நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அது வெயிட்டில் கேட்டிருந்தாங்க, இங்கே வால்யூமில் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் என்ன ஐ கேன் ரீப்ளேஸ் டென்சிட்டி கிராவிட்டி இன்ட்டு வால்யூம் போட்டிங்கன்னா கிடைக்க போகுது அவ்வளோதான், 196.2. ஸோ 10^4 வரும் சரியா. ஸோ 196.2 இன்ட்டு அப்போ 10^-4 மாறிடுமா, டிவைடட் பை 10^4 மேலே போயிடுச்சுன்னா 10^-4. ஸோ 4 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சுருங்க சரியா. ஸோ அதை இப்போ என்ன வரும், ஸோ 0196, ஸோ இதான் வருது 0.019. ஸோ இதான் வந்து வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ் வாட்டர் மீட்டர் கியூப்ல இருக்கு. ஸோ இது வந்து லிட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஸோ மீட்டர் கியூப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர், ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா இப்போ ஆன்சர் வந்து 0.02 இருக்குல்லையா, அதுதான். ஸோ 0.02 வி கேன் ரிப்பீட் அவ்வளோதான் சேம். ஸோ லிட்டர்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா இன்ட் 1000 போட்டுருங்க அவ்வளோதான் சரியா. ஸோ ஃபார் த ஸ்டேபிலிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்டர் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் கிரேவிட்டி அலோன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ சரியா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிலிட்டி ஃப்ளோட்டிங் தான் கேட்டிருக்கு. ஸோ இது மெட்டா சென்டர் சுட் பி எபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸோ அதுக்கு வந்து மேலே தான் இருக்கும் மெட்டா சென்டர். ஸோ நெக்ஸ்ட் த பயான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யோர் ஃப்ளோட்டிங் பாடி பாசஸ் த்ரூ, எந்த பாயிண்ட் இருக்குன்னா இயர் வி ஆர் ஸ்டடிட் ஆல்ரெடி சேம் கொஸ்டின், யுவர் சென்ட்ராய்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு வால்யூம் அங்கே தான் இருக்கும். ஸோ பயான் ஃபோர்ஸ் இஸ் யுவர் ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆன் யோர் பாடி டியூ டு த ஃப்ளூயிட் சரௌண்டிங் இட். ஸோ அதான் அந்த டயக்ராம்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா, ஐ திங்க் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ யுவர் பயான் ஃபோர்ஸ் இதுதான். ஸோ சரௌண்டிங் ஃப்ளூயில் வந்து எவ்வளோ ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் இருக்குது, ஸோ அதான் மென்ஷன் பண்ணுறதா இவர் பயான் ஃபோர்ஸ். இதான் வந்து பயான் ஃபோர்ஸுங்கிறது அப்போ டைரெக்ஷனில் வரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் பாடி ஆஃப் வால்யூம் 3 m³ வெயிட்ஸ் 2 kN இன் வாட்டர். ஸோ வெயிட் இன் ஏர் வந்து கேட்டிருக்காங்க, அதே தான் சேம் அதே கொஸ்டினாக தான் இருக்கும் சரியா. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங், ஸோ ஏர் வேணும்னா ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர், ஸோ வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு லிக்விட் வந்து எவ்வளோன்னு போட போகிறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 kN. ஸோ இது எப்படி எழுதுக்கோம்னா ரோ ஜி வி, அதை தான் எழுத போகிறோம் சேம். ஸோ இங்கே 2 kN, ஸோ 2 × 10³ எழுதிக்கிறேன் ப்ளஸ் ஸோ டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி, ஸோ 10^3 ஸோ 3 வச்சுக்கிடுவோம் ஏன்னா காமன் வழி எடுப்போம். ஸோ 10, ஸோ இங்கே வால்யூம், ஸோ இப்போ வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 m³ கொடுத்துருக்கு. ஸோ 3 அவ்வளோதான் சரியா. ஸோ இங்கே 10^3 காமன், ஸோ அப்போ என்ன வரும், 2+ இங்கே 13 ஆயிருமா, 2+13 × 10^3 அவ்வளோதான். ஸோ அப்ராக்சிமேட்லி 32 kN லீக்கிட வேண்டியதான், நியூட்டன் கேட்டாங்கன்னா 13 × 10^3, ஸோ 32 kN. ஸோ அப்ராக்சிமேட்டாக 32 ஆப்ஷன் டி அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் த லிக்யூட் இன் கேஸ் ஆஃப் அன் இம்மர்ஸ்டு பாடி ஆக்ட்ஸ் த்ரூ. ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகும்னா இவர் வி ஆர் ஹேவிங் சென்டர் ஆஃப் பயான்சி, அதான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரியா. ஸோ இது வந்து ஆல்ரெடி சென்டர் ஆஃப் ப்ரெஷரில் வந்து இதே கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம், பட் அது வந்து அப்புறம் இது கரெக்டான ஆன்சர் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி தான், ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் எ லிக்யூடு லிக்யூட கேட்டதுக்காக இன் கேஸ் ஆஃப் ஆன் இம்மர்ஸ்டு பாடி எந்த இடத்துல இருக்கும்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் சென்டர் ஆஃப் பயான்சி, அதான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ்லாம் பார்த்தா தெரியும், இந்த பாயிண்ட் த்ரூ விச் த பயான்சி ஃபோர்ஸ் பாசஸ் இஸ் கால்டு த சென்டர் ஆஃப் பயான்சி, எந்த பாயிண்ட் வந்து பாஸ் ஆகாதான். ஸோ த பயான்சி ஃபோர்ஸ் இஸ் த ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரூ விச் த ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பாசஸ், எந்த பாயிண்ட் வந்து ரிசல்ட் அண்ட் ப்ரெஷர் வந்து பாஸ் ஆகுது அந்த பாயிண்ட். இங்கே வந்து பயான்சி ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல பாஸ் ஆகுது அது. இந்த டைம் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஸ் த யூஸ் ஃபார் ஏ தின் சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தின் சர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் ஃபுல்லாக வந்து முங்கியிருக்கணும், அண்ட் த ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் 0. இந்த முங்கிருந்துச்சுன்னா ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் வந்து 0 ஹேர். இங்கே வந்து இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி தான் சரியா. ஸோ லிக்யூவில் வந்து இப்போ இன்கேஸ் ஆஃப் ஃபுல்லாக வந்து இப்போ முங்கி இருக்குன்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் தான் இருக்கும்.
சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து ஹியர் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபுல்லா வந்து மங்கி இருந்துச்சுன்னா ஹியர் வியர் ஹேவிங் ஜீரோ, ரிசல்ட் ஆன் பிரஷர் வந்து ஜீரோ ஆயிருது நம்மளுக்கு, சரியா? So next question, the center of buoyancy in case of a heavy object irukke enakku when immersed in a liquid completely, so will be the endha edathula irukna your center of gravity of the volume, adhe dhaan same center of buoyancy of force vandu center of gravity adha centroid of the volume displaced nu irukum or center of gravity of the volume displaced, same question for a floating body, so endha edathula irukna floating a irukke enakku, so equilibrium vandu condition should be above, idu correct dhaan seriya, center of buoyancy and cg must lie on the same vertical plane, correct, so writing couple should be formed, so all of these seriya, so ellame correct dhaan. So next question, match the following, so metacentric height, so metacentric height okay, so g below the b, so b undu mela irukna kandipa undu stable equilibrium, so stable always stable undarukliya 5, so b ku undu 5, so b 5 undu ore or option da irukku, option b avladhaan. இப்போ சிக்கு வந்து டூ இருக்கு சரியா, சோ இக்கு வந்து டூ நான் என்னன்னு பாத்துறோம், சென்டர் ஆஃப் பயன்சி ஃபோர்ஸ், சென்டர் ஆஃப் பயன்சி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ் வால்யூம் ஈக்குவலா தான் இருக்கணும், சோ எம் அண்ட் ஜி வந்து இது வந்து நியூட்ரல், சோ இது வந்து நியூட்ரல் வந்து 6 இருக்கு அவ்வளவுதான், சோ 5 2 6 சோ இது வந்து 3, சோ மெட்டா சென்ட்ரிக் ஹைல ஸ்டேபிலிட்டி ஈக்குலிபிரியம் கரெக்ட்டா, பாசிட்டிவா இருந்துச்சுனா ஸ்டேபிளா இருக்கும்னு பாத்துறோம், அதேதான் ஆப்ஷன் பி. சோ தி பயன்சி ஃபோர்ஸ் depends on, so buoyancy force is depend aayirukna or mass of the liquid adha volume adha lende eduthu pole adha mass of the liquid displaced, right, a piece of wood having the weight of 5 kg floats in water 60% of the volume under the liquid, the specific gravity of the wood undu pa ketirukanga avladhaan seriya, இது டைரக்டா போட்டுறோம் சரியா, சேம் क्वेश्चन ஆல்ரெடி நம்ம TNPSC லயும் அந்த சேம் क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அங்க வந்து எப்படி போகும் 60% ஆயா டோட்டல் வால்யூம் போட்டு 0.6 னு ஆன்சர்ல இருந்தோம் சரியா, சோ தி சேம் அதே தான் கேட்டிருக்காங்க, சோ ஹியர் வால்யூம் ஆஃப் தி liquid ஈக்குவல் டு ரைட், சோ ஹியர் அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள மெட்டாசென்ட்ரிக் சாரி இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து எழுதி இருப்போம், அதல பாத்தீங்கன்னா தெரியும் FB ஈக்குவல் டு W னு இருந்தோம் இல்லையா, யுவர் பயன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு யுவர் weight of the object, அதேதான் அதை தான் இங்கே ஈக்குவேட் பண்ணி போட்டிருப்போம், ஸோ சேம், ஸோ ஹியர் ஜிஜி இப்போ கேன்சல் ஆயிடுது ஐட்டும், ஸோ ஹியர் வேணா இப்போ உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் த பாடி வித் ரெஸ்பெக்ட் டு த லிக்யூடு, ஸோ இப்போ என்ன வேணும்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் லிக்யூடு யுவர் பாடி வெயிட் சரியா, ஸோ இப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60% ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வெயிட் கொடுத்துருக்காங்க, ஸோ 60% 0.V வி, ஸோ இது பாடி, ஸோ விபி விபி கேன்சல், ஸோ யூ வில் கெட் 0.6 சரி, ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த லிக்யூட் சாரி ஆஃப் த வுட் தான் கேட்டிருக்கு சரியா, ஸோ பாடி தான் கேட்டிருக்காங்க, ஸோ இது தான் வரும் சேம் 0.6. ஸோ த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் மே பி டிஃபைன்டு ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெட்டா சென்டர் அண்ட் த, ஸோ மெட்டா சென்டர்னா ஜிஎம் சரியா, ஸோ இது வந்து எம் கொடுத்தாச்சு அப்போ ஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆப்ஷன் ஏ. ஸோ த ஃப்ளோட்டிங் பாடி இஸ் இன் த அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒன்லி கிராவிட்டி, ஸோ கிராவிட்டி மட்டும் வந்துச்சுன்னா இவர் மெட்டா சென்டர் பிலோ த அன்ஸ்டேபிள் கொடுத்துருக்காரு, ஸோ அன்ஸ்டேபிள்னு அப்படியே ரிவர்ஸில் வரும், ஸோ மெட்டா சென்டர் எபோ இருக்கக்கூடாது பிலோ தான் இருக்கணும் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பாடி வெயிட்ஸ் 20 newton அண்ட் 10 newton when submerged in the liquids of the specific gravity 0.8 and 1.2, the same idhe mariye problem da already ipo rendu equation mariye solve senjom laya adhe mariye da, so inge vandu anga vandu oil kuduthirundanga laya TRB question la ketirundha question mariye da inge adhe da seriya, so inge venumna ipo enakku so first water first case eludrom, so water venna your air appalena your weight of the object minus displaced volume adha poda porom seriya, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுவர் வாட்டர் பதிலாக ஹியர் வி ஆர் ஹேவிங், ஸோ 20 newton ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 0.8 இருக்கு, ஸோ 20 newton, ஸோ இங்கே வெயிட் ஆகுது ஆப்ஜெக்ட், இங்கே டென்சிட்டி இன்ட்டு ஜி இன்ட்டு வி இதே தான் போட போகிறோம் சரியா, ஸோ யுவர் டென்சிட்டி வேல்யூ, ஸோ டென்சிட்டி ஆகுது ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிடு எவ்வளவு 800 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 800 வரும், ஸோ ஹியர் அப்போ எப்படி இருக்கலாம் 20 ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் 10^4 தான், ஸோ 10,000 V அப்படின்னு வச்சுக்கலாம், சாரி நான் 10,000 சாரி 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 டென்சிட்டி வந்து இங்கே 800 தான், 0.8 கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் கேஸ், ஸோ நாட் வாட்டர் சரியா, ஸோ இங்கே வந்து எந்த லிக்யூடோ அதுதான் போட போகிறோம், ஸோ இப்போ என்ன ஆயிரும்
800 into 10, so 8000 V ஆயிரும். So W equal to 20 plus 8000 V, first equation. Second case, இதே மாதிரியே தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10 Newton, so 10 equal to, so W minus, இங்கே அதே தான் ரோ ஜி வி, சரியா? ஸோ இங்கே டென்சிட்டி அப்போ எவ்வளோ வரும், இங்கே 1.2 into 1000 போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் 1200 into, so G value into V. ஸோ இங்கே இருந்து இப்போ டபிள்யூ எழுதுனீங்கன்னா யூ கேன் ரீ ரைட், ஸோ 10 பிளஸ் 12000 V, அவ்வளோதான். அந்த ரெண்டே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வால்யூம், ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே டைரெக்டாக மீட்டருக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம், சரியா? ஸோ 1000 இதில் கேட்டிருந்தாங்கன்னா தான் ஹியர் வி ஹவ் டு சேஞ்ச். ஸோ அதை ரீரீட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ், ஸோ அதை சிம்பிளை பண்ணுங்க, ஸோ 4000 V ஒரு சைடு வரும், ரைட்டு. ஸோ இன்னொரு சைடு வந்து 10 அதான் இருக்கும், சரியா? ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 4000 V ஈக்குவல் டு 10, ஸோ 00 கேன்சல், ஸோ V ஈக்குவல் டு, ஸோ அப்போ என்ன ஆயிரும், 1/400, ஸோ 1/4 இன்ட்டு 10⁻², ஸோ 1/4னா என்ன தெரியும், 0.25, 0.25 இன்ட்டு 10⁻², ஸோ 0.25 இன்ட்டு 10⁻², இல்லை -3ல இருக்கு, ஸோ இதை 10⁻³க்கு அப்போ எழுதுனா எகெயின் 1 தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன், ஸோ 2.5 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப். ஸோ இதுதான் இவர் வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப்ல இருக்கு, ஆர் 2.5 லிட்டர்ஸ். ஸோ 2.5 வந்து 10⁻³, ஆப்ஷன் ஏ, 2.548 வருது இல்லையா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன் விச் ஆர் ஆஸ்க் இன் த வேரியஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட ரிலேட்டட் டு பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த எஸ்எஸ்சி ஜேயில் வந்து ஒரு 2-3 க்வெஸ்சன் இருக்கு, ஸோ அதையும் வந்து வி வில் கவர். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எ பீஸ் ஆஃப் மெட்டல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 7 வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஃப்ளோட்ஸ் மெர்குரி. ஐ திங்க் இந்த சேம் கொஸ்டின் இந்த டிஎன்பிஎஸ்ல இது அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு, சரியா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திருந்தோம், இந்த டேரக்டாக 7/13.6 போகிற மாதிரி வந்தது இல்லையா, அதே தான், சரியா? ஸோ அதை அப்படி எப்படி சால்வ் பண்ணியிருப்போம், இப்போ வெயிட், சரியா? ஸோ இது எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ போடுவோம் இல்லையா, பயான்சி ஃபோர்ஸ். ஸோ இதை எழுதுனீங்கன்னா மெட்டல் அதான் வந்து இவர் பயான்சி ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, சரியா? ஸோ அப்போ இங்கே டென்சிட்டி அதாவது மெட்டல் போடுவோம், ஸோ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸோ இங்கே வி மெட்டல்னா வச்சுக்கோங்க, ஸோ பயான்சி ஃபோர்ஸ். ஸோ இங்கே என்ன ஃப்ளூயிடோ அந்த ஃப்ளூயிடு ஜி இன்ட்டு இந்த ஃப்ளூயிடு, ஸோ ஜிஜி கேன்சல் ஆயிரும், ரைட்டு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த வால்யூம் இஸ் அண்டர் த மெர்குரியில் வந்து இப்போ எவ்வளோதான் இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கு, சரியா? ஸோ விஎஃப் ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ விஎஃப் மட்டும் ஒரு சைடு வச்சிட்டோம்னா டென்சிட்டி ஆஃப் த மெட்டல் ஃப்ளூயிடு இன்ட்டு வால்யூம் ஆஃப் த மெட்டல், அவ்வளோதான். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், so here we are having, so density of the metal undu evlo density, so specific gravity undu 7 kuduttaanga, so 7 into 10⁻³ dhaan poda porom, so here 13.6 theriyum mercury ku into 10⁻³ into volume of the metal, right? So adha solve panninga you will get around 14 edutha 0.5 varum, seriya? So 10⁻³ cancel, so 7/14 அதை போட்டிங்கன்னா யூல் கெட் 0.5 வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ 0.5 ப்ளஸ் ஏதோ ஒரு ஆன்சர் வரும். ஸோ 0.5 ப்ளஸ்ங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் சி அதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த வால்யூம் ஆஃப் த லிக்யூட் டிஸ்பிளேஸ்ட் பை த இம்மர்ஸ்ட் பாடி இஸ் கால்டு த யுவர் சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ். சென்டர் ஆஃப் பயான்சிக்குள் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்பிளேஸ்ட் பை த அவர் த வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு த சென்டர் ஆஃப் பயான்சிக்கு தான் இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அதே தான் ஜிஎம், அதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் மெட்டாசென்ட்ரிக் அண்டு சென்ட்ராகிரி, ஆப்ஷன் சி, சரியா? ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன்ஸ் அதுக்கு இருந்த எஸ்எஸ்சி ஜேஇயில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் இதுதான், சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் கவர் த ஸோ ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ். ஸோ வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கேட் க்வெஸ்சன்ஸும் வி வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ, வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.